ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் வந்து ஓரியன் மாலுக்கு வெளில நிற்கிறோம். அண்ட் இங்கே வந்ததுக்கான காரணம்னா வந்து சும்மா வ்ளாக் பண்ணுறதுக்காக வந்தோம். அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக ஒருத்தர் வந்து வாசிச்சுட்டு இருக்காரு, ஒரு குட்டி ஒரு வாத்தியத்தை வச்சு. ஸோ அது கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வ்ளாக் நான் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். முடிஞ்சா நம்ம வாங்கி ஒன்று ட்ரை பண்ணுவோம் சார். இது வந்து வீணா சார், எல்லாரும் பண்ணலாமா? அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் வெள்ளி இருக்கிறது இல்லையா? ஆமாம், ஒன்று ரெண்டு மூணு நாள் இப்படி தான். இது வந்து சரிகாமா பாருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வேளை பாட்டு வருது. இல்லை இல்லை, என்னன்னு கண்டிப்பாக முடியாது. நீங்கள் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுன்னா கீழே அடி பண்ணுறீங்களா இது? ஓ, நீங்கள் டைட் பண்ணுறதுனா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் ஒரு ஓகே. சும்மா ஒரு ரூபா வீடுக்கே ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, சும்மா டெஸ்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரே தத்தியில் வரும். ஸ்லோவில் ஒன்று செகண்ட் இது தான் சரிகமா. ஓ ஓகே. This game is too good, chance. இது வந்து என்னது ப்ரோ? இது கொட்டாங்குச்சி மேலே. இது வந்து லெதர். ஓ லெதரா? சீப் லெதர் இது. ஓ ஓகே ஓகே. ஆடு தோல். இது வந்து ரெண்டு ஸ்ட்ரிங். ஓகே. இது வந்து வுட் நார்மல். இது வந்து கேசட் டேப். இது ஓ கேசட் டேப், ஆடியோ கேசட். கேசட் டேப், பழைய பழைய கேசட்லாம் வரும் தெரியுமா? அந்த டேப் உள்ள இருந்து உருவம் பக்கத்துல போயிருந்தோம். இது அட்ஜஸ்ட் பண்ணா? இது இது வந்து ஆஃப் பண்ணனாக்கா சவுண்ட் கம்மி வரும். அப்படிதான். ஓ, இப்படி பண்ணோம்னா நிறைய வரும். இப்போ ஸ்டாண்டிங் பண்ணனா சவுண்ட் நிறைய வரும். இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? என்ன இங்க ஏதோ பிசினஸ் அப்படியா? ப்ராக்டிஸ் பண்ணனா சூப்பர் சூப்பர். இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது எவ்வளவு? இது வந்து ஒரு 50. நான் ஒன்று வாங்கிக்கிறவா? எனக்கு கொடுப்பீங்களா? இது ஓகே சூப்பர். நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். இது எனக்கு பண்ணலாம் தெரியாது, பட் தென் ஜஸ்ட் வாண்ட் டு சப்போர்ட் ஹிம். நான் பையிங் திஸ் ப்ரோ. உங்களுக்குலாம் வேணுமா? இருக்காது. ஓகே, நான் ஒன்று வாங்கிக்கிறேன். இதே சாங் ஏதாவது பண்ணுறீங்களா? பழைய சாங், பழைய சாங். ஐயா வஸ்தாவையா? வந்துச்சா? அவர் ப்ரீ ட்ரீட் பண்ணி வச்சிருக்காரு போல. சும்மா ஒரு சூவினியர் மாதிரி வச்சுப்போம் நம்ம. இது தேங்க்யூ, லெட்ஸ் கோ டு தி மால். ஸோ கைஸ், அவர்கிட்ட நம்ம அந்த வீணை வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து மாலுக்கு போயிட்டுருக்கோம். ஹோமகார் இந்த பில்டிங் பாருங்க, இவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு தெரியுதா உங்களுக்கு? தெரியணும். இப்போ நாங்க இங்க வந்து ஆர்எம்கேவி போயிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து வேட்டி இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக. எதுக்காகனா வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடணுக்காக பேகேஜ்லாம் இங்கே கொடுத்துட்டு போக போகிறோம் பேகேஜ் கவுண்டரில். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கி போவோம் ஃபுல்லாக சுற்றிட்டு. எப்படி ஐடியா? கொஞ்சம் மறந்து கொண்டு கூடாதுடா பேகேஜ் கவுண்டர். ஸோ கைஸ், வேஸ்ட் இங்கே இருக்குது, யாரும் கேட்கல, கூப்பிட்டு போகிறாங்க. ஐ ஹோப் இட்ஸ் நாட் பட்டி வேஸ்ட்டி, பிகாஸ் பட்டி வேஸ்ட்டி உட் பி எக்ஸ்பென்சிவ் அண்ட் அது வியர் பண்ணக்கூடாது. இது ஒட்டி ஒட்டிக்கவா? அது அதுதான் இருக்கேன்ட்ட. இது க்ரீம், இது வந்து ஒயிட்டா? வேஸ்ட்டி ரெடி.
வந்தம்மா வேஷ்டி வாங்கினம்மா போட்டம்மா போயினே இருக்கணும். சோ எஸ் நான் ரெடி டபுள். பட் இப்போ வந்து நான் இது வேஷ்டியான காரணம்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர் விஷ் பண்ணணும், அது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். அதனால வந்து அது அப்படியே பண்ணால் அதாக சொல்லிட்டு நான் வந்து இந்த மால்க்கு வந்து ஆரம்பிச்சு வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் தனியாக வீடியோ பண்ணிட்டேன், என்னால் போட்டு பண்ணி இந்த வீடியோ பார்க்கணும்னா வீடியோ வந்துருக்கோம். ஐஸ்டீ நான் வாங்கினேன். அந்த இவங்க வந்து லெமன் ஜூஸ் வாங்கினாங்க. அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது ஏன் எனக்கு சொன்னோன்னா வந்து ஒரு மாதிரி ஏதோ அது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டிருந்தாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை. சிறப்பு மாதிரி அதுக்கு என்ன கருமமாக தெரியல, அதை போட்டிருந்தீங்க. அது எதுவும் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. வெரி டிசப்பாயிண்டட். கஃபே நாய் வந்து சாப்பிடு, நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. மேபி பிஸா நல்லா நினைக்கிறீங்க. தென் குடிச்ச ட்ரிங்க் நல்லா இல்லை. அப்படியே கண்ணு மூடி ஷியா வந்து இப்போ வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் தெரியாம சொல்லிட்டேன். இல்ல இப்ப என்னன்னா வந்து இங்க லிப்ட் ஒண்ணு இருக்கு. சிவாக்கு வந்து லிப்ட்னா பயமா, அதனால இப்ப நம்ம வந்து சிவா வந்து லிப்ட் குடுக்கலாம் பயம். பிளஸ் இது வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கு, சோ அதனால அது இறங்க ரோட்ஸ்க்கு பயமா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஓப்பனா இல்ல சிவா. இது பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பிக்சர் மறைச்சிருக்குது. யாரு காஜாகர்வால் தான் அவங்க மறைச்சிருக்காங்க. அவனா இருக்கட்டும் ப்ரோ, அவங்களும் பார்த்தாலும் லிப்ட்ல ஏற முடியாது ப்ரோ. ப்ரோ வாங்க, இது வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும். இது ஓபன் லிப்ட்ல போனதே கிடையாது. ஒரு தடவை போனேன், வெளியே வரதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் சேக்கா. சரி வாங்க, செகண்ட் டைம். லக்கேஜ் எப்ப எடுக்குது? ஓ ஆமா, ஓ அப்பா காப்பாத்தாங்க. போட்டோ தெரியலையே அங்க இருந்து பார்த்தா. ஆமா ஓ ப்ரோ, இது என்ன? இது நம்மள சேஃபா கொண்டு போறது தானே. இது அதுலயே பயந்தா எப்படி? இங்க இருந்து அங்க பாருங்க, நீ பாருங்க, ஒண்ணுமே இல்ல. யாரும் உன் கூட சுத்தல. நான் ஒரு தடவை கம்பி பிடிச்சி எட்டி பார்த்தேன். மீன் தொட்டிக்குள்ள வந்து செடி, இதுல டிஃப்ரெண்ட் செடிலாம் வந்து இங்க வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. பட் இது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. மேன் லைட்டு, அதுக்கான சாயில், அண்ட் சைடு ஏதோ டியூப்லாம் விட்டுருக்காங்க. சிஸ்டம் டெரா 30. சோ கைஸ் இப்போ நம்ம இந்த மாலில் இருந்து வெளியே வந்தாச்சு, கேமராவையும் மாற்றியாச்சு. ஆமாம் ப்ரோ, இங்கே கேமரா யூஸிங் இல்லையா? சரி, அவன் வெளியே போயிடலாம், இன்னும் வெளியே போயிடலாம். இங்கேயும் கேமரா யூஸிங் இல்லைன்றாங்க. ஸோ வில் கோ தேர். பெரிய கேமரான்றதுனால கொஞ்சம் பிரச்சனை தான். குட்டி கேமரானா ஓன் மைண்ட். சிவா ப்ரோ, நைஸ் மீட்டிங் ப்ரோ. நைஸ் மீட்டிங் ஆஸ் வெல். ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு. எனக்கு தான் ப்ரோ அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க வர மாதிரி கால் பண்ணுங்க. கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா பக்கா பிளான் பண்ணேன். ஓகே ப்ரோ, இங்கேயும் கேமரா கிடையாது. பார்க்க பக்கா நம்ம நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுவோம். நம்ம இதே மாதிரி பண்ணுங்க. ஓகே ஷூர், சொன்னீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி தரேன். கண்டிப்பா. சீ யூ டாடா. டாடா. மிஸ் யூ ப்ரோ. மிஸ் யூ ஆஸ் வெல் ப்ரோ. ஸோ கேஜ், இப்போ நம்ம வந்து ஓரியன்லேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து சாம்சங் ஒபேரா ஹவுஸில் போய் நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பண்ண இடத்துல வந்து ஒரு மேட்டர் ஆச்சு குட்டியா. என்னென்னா வந்து நான் வந்து அங்கே என்னோடய இது இல்லை கோபுரம், அதில் நான் வந்து ஆக்சுவலி லைட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்புறம் இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல நான் வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மறந்துட்டு போயிட்டேன். திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லாது. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்து காண போச்சு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து கேமராவில் பார்க்குறோம், பார்த்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நடந்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு, அதனால் வந்து அப்போ வந்து அந்த அட்மின் டீம் போயிட்டாங்க. அதனால் அடுத்த நாள் நாங்கள் வந்து சொல்கிறோம், அதாவது இன்றைக்கி.
காலைல அவங்க கால் பண்ணி சொல்கிறேன்ட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி காலைல நான் கால் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டிக்கு நான் வந்து அட்மின் வந்துட்டார், அதுக்கப்புறம் இவங்க வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஃப்ளோர் மேனேஜர் அவங்க வந்து என்ன உட்காந்து நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா லைக் என்கிட்டயும் என்னோடய கேமராலையும் வந்து அது இருக்குது, நான் எங்கே கடைசியாக விட்டுன்ற ஒரு அந்த 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 பிளேஸ் அண்ட் டைமிங்கும் நான் சொன்னேன் அவங்களுக்கு கரெக்டாக. அவங்க ஈஸியாக பார்த்து அவங்க சொல்லணும், அவ்வளோதான் அவங்க அவங்களோட இது. ஸோ அவங்க சொல்கிறேன்னாங்க, பட் தென் சொல்லவே இல்லை. மேபி அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. அதனால் வந்து இப்போ நாங்கள் இங்கேருந்து வேர் கோயிங் டு சாம்சங் ஒபேரா ஹவுஸ் அகேன். போய் பார்த்துட்டு என்ன ஏதாச்சும் சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் முடிவு பண்ண போகிறோம். அந்த கோப்ரோ, அந்த புதுசாக வாங்கினது அந்த கோப்ரோ தான், வெரி குட் கேமரா. பட் இந்த மாதிரி தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம், எங்களோட தப்பு தான் அது ஆக்சுவலி. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு கேமரா இல்லை, கேமரால இருக்க ஸ்பேஸ், அதனால் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வேலையை பார்க்க போயிட்டோம். அதனால் இப்போ லைட்டாக பயமாக இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். அடுத்து கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேபுக்கு. பார்த்தீங்களா அப்புறம் நம்ம கேப் வந்துச்சானு?